ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சின்னிக்கு யோகா வாஷிச்சோனில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முந்தைய பதிவில் யார் ஞானம் அடைய முடியும் யார் அந்த பிறவா நிலையை அடைய முடியும் அந்த ஞானியர்களை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துடணும் ஒரு வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாருங்கள் பிளேலிஸ்ட் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்போது அதில் சொல்லப்பட்ட அந்த ஒரு நியதி அந்த ஒரு நியதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இறைவன் ஒருவனே அந்த இறைவன் ஒருவனான இறைவனை யாராலும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா அதில் சொல்லப்பட்ட ஒரே நியதி சித்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை பிரம்மநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் குண்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான் அதை பார்ப்பவனுடைய ஒரு ஒரு கண்ணோட்டத்திற்கு ஏற்றார் போல் அந்த பிரம்மநிலை அப்படிங்கிறது மாறுபட்டு தெரியுமே தவிர அந்த பிரம்மநிலை அப்படிங்கிறது ஒன்று தான் எல்லா சாஸ்திரங்களும் இதே விஷயத்தை தான் மறுபடி 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 மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ எல்லா சாஸ்திரங்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சித்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று தான் அமைத்தபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து இந்த நமக்கு வந்து இருட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் எதுவும் தெரியறதில்ல சூரிய கதிர்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த சூரிய கதிர்கள்னால எல்லா விஷயங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அதே போல் இந்த சித்தினுடைய கதிர்கள் மூலமாக தான் இந்த பூமி பூமியில் இருக்கக்கூடிய தாவரத்திலேருந்து ஜந்துக்கள்லேருந்து மனித மனிதர்கள்லேருந்து இருந்து ஆசிரியர்கள் இருந்து எல்லா தோற்றங்களும் இந்த சித்திலிருந்து வரக்கூடிய இந்த கிரகணத்தினால ஏற்படக்கூடியது தான் அந்த கதிர்கள்னால ஏற்படக்கூடியது தான் சரிங்களா இப்போ இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் ஏதாவது மாறுபாடு இருக்குமா அதுக்கிட்ட அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது வாட்டுக்கு எல்லா நேரமும் அது வந்து அந்த ஒளி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் இந்த சித்திலிருந்து வரக்கூடிய ஒளியும் எல்லா நேரத்துலையும் ஒளி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த ஒளியினால் தோ தெரியக்கூடிய அந்த ஒரு பொருட்கள் வஸ்துக்கள் இதெல்லாம் அழியுமே தவிர இதெல்லாம் மாறுபாடு அடையுமே தவிர அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியன்லேயோ சூரியனுடைய கதிரிலேயோ எந்த விதமான மாறுபாடும் வராது அதே போல் இந்த சித்தனுடைய ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடு தான் இந்த உலகம் இதில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே அப்போ இந்த உயிர்கள் மாறுபடலாம் இந்த உயிர்கள் அழியலாம் ஆனால் அந்த சித்தில் ஏதாவது ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே வராது அப்போது எல்லா நேரத்திலும் நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிச்சுவரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அப்போது இந்த ஒளின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தனுடைய தன்மையை அந்த ஒளிங்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது நீங்கள் அப்படியே லைட் ரேஸ் மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது சூரியனுடைய கதிர்னு சொன்னதுனால சித்தையும் கதிர்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் அப்போ இந்த ஒரு தன்மையை யார் உணர்கிறானோ அவன் ஞானவானாகவும் இந்த ஒரு தன்மையை யார் உணராமல் போகிறானோ அதாவது அந்த ஒளியை வாங்காமல் போகிறானோ அவன் அஞ்ஞானியாகவும் வாழ்ந்து இந்த உலகத்தில் பிறப்பிறப்பான இந்த சுழற்சியெல்லாம் வந்து எப்பவுமே மாட்டி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா மத்தபடி வேறு எதுவும் இல்லை அப்போது பேரறிவு படைத்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யார் எல்லாத்தையும் சாந்தமாகவும் சமநிலையிலையும் பார்க்க உணர்ந்து அந்த சித் தான் மாறியவனே இந்த உலகில் உலகத்தில் உண்மையாலுமே பேரறிவாளியாக கருதக்கூடியவன் அப்படி இல்லாதவன் ஆப்போசிட் அதுக்கு அதுக்கு அந்த தன்மையை உணராத ஒருத்தனாக இருக்கிறான் அப்போது இந்த மனம் வாக்கு செயல் இந்த மூணையுமே ஒரு நிலையாக இருக்கணும் என்ன மனசில் நினைக்கிறோமோ அதுதான் நம்ம பேசவும் செய்யணும் என்ன பேசணுமோ அதுதான் செயலாமல் இருக்கணும் இதில் எந்த விதமான மாறுபாடும் இருக்கக்கூடாது செயல ஒரு மாதிரியும் பேசின பேச்சு ஒரு மாதிரியும் நான் மனசில் நினைச்சது ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது அவர்களே அஞ்ஞானிகள் ஞானியர்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது மனசில் நினைக்கிறதும் பேசுகிறதும் செயலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த நிலையை யார் ஒருவன் அடைகிறானோ அவனே ஞானியாக இந்த உலகத்தில் பாவிக்கப்படுகிறான் அவனே ஞானியாகவும் ஆகிறான்னு பாருங்களேன் வசிஷ்டர் அடுத்து ஒரு டிக்ளரேஷனே கொடுக்குறாரு இந்த மாதிரி செயல் செய்திகள் அனைத்தையுமே இந்த சாஸ்திர நூலில் தெள்ளத் தெளிவாக நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன் இந்த சாஸ்திர நூலை வந்து மித்த இதர சாஸ்திரங்களையும் இதே செய்திகளை தான் சொல்லியிருந்தாலுமே அது மனதிற்கு புலப்படும்படியும் புரிதலுக்கு உண்டானபடியும் அவர்கள் கூறப்படல அதில் நிறைய குழப்பங்களே மெஞ்சி இருந்தது அதனால் இதெல்லாம் கற்றுணர்ந்த காரணத்தினால மக்கள் நிறைய அஞ்ஞானிகளாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த நூலை வந்து நான் எழுதி மக்களுக்காக கொடுக்க கொடுத்துருக்கேன் இதில் வந்து எல்லா விதமான சாஸ்திர விஷயங்களும் எல்லா விதமான நுணுக்கங்களும் ரொம்ப எளிமையான முறையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதை யார் ஒருவன் கற்றுணர்கிறானோ அவனுக்கு பிறவானிலை அப்படிங்கிறது வந்து எளிமையில் வந்து அவனுக்கு அடையப்பெறும் ஸோ அவரவர் செய்த புண்ணிய கருமத்தினால் அதாவது நீங்கள் என்ன சொல்கிற நீங்கள் செஞ்ச புண்ணிய கருமத்தினால தான் நான் வந்து இப்படி ஒரு நூலை எழுதணும் அப்படிங்கிறது ஒரு பாக்கியமே வந்து இங்கே நடந்திருக்குதோ என்னவோ அப்போது ஒரு நூல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த நூலை வந்து படித்து உணரணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ படிச்சுமா ஆ சரிப்பா நல்ல விஷயம்லாம் நிறைய இருக்குப்பா நிறைய அறிவார்ந்த விஷயம் இருக்குப்பா மூடி வெஸ்ட்டாக அடுத்து புக்கு அதில் ஒரு யூஸும் கிடையாது அப்படிங்கிறார் அப்போ நீ எதை படிச்சியோ படித்ததற்கு ஏற்றார் போலவே நீ வந்து அதை செயல்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் அது வந்து ஒரு பலனாக அமையுமே தவிர அது தவிர்த்து நீ எத்தனாயிரம் நூல் படிச்சினாலும் அதில் ஒரு விதமான ஒரு பலனும் அதில் கிடையாது அப்போ இந்த நூலில் சொல்லப்பட்டது அனைத்துமே வேறு இங்கேருந்து ஒரு ஆட்டை போட்டு சொன்னது கிடையாது இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுணர்ந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் மூலமாக எல்லாத்தையும் பார்த்து உணர்ந்த ஒரு உருவத்தின் மூலமாக அதை தான் முழுக்க முழுக்க இந்த நூலில் கொடுத்துருக்கேன் நான் ஒன்று ஏதோ பயங்கரமான ஒரு ஆளோ அதவர் அவர் எப்படி சொல்கிறார் நான் தேவனும் அல்ல யட்சனும் அல்ல ராட்சசனும் அல்ல நான் உங்களைப் போல் ஒரு சராசரி மனிதனே வசிஷ்ட சொல்ல வார்த்தை நான் உங்களைப் போல் ஒரு சராசரி மனிதனே என்னுடைய சுய ஆராய்ச்சியினாலும் என்னுடைய அந்த ஒரு ஒரு முற்பட்டு இந்த ஒரு காரியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மெனக்கிட்ட பார்த்தீங்களா அதனுடைய பலனாக விளைந்த அந்த ஒரு ஞானத்தை தான் நான் முழுக்க முழுக்க இந்த நூட்களில் நான் உங்களுக்கு தந்திருக்கேன் ஸோ இது என்னுடைய சுய ஆராய்ச்சியினால் தெரியப்பட்ட உண்மை தான் இது மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை அதனால் தைரியமாக நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறார் அப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உடலும் எப்படிப்பட்டதை ஆரம்பித்தது சப்தம் அதாவது சவுண்டு அதனுடைய தன்மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸு இந்த ஸ்பரிசம் அதாவது உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஸ்பந்தம் அசைவு அது என்ன காற்று இது ரெண்டுனுடைய சேர்க்கையில் உருவாகக்கூடியதான் வந்து தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு இந்த நெருப்பு சாந்தி அடையும் போது அதனால் ஏற்படக்கூடியது திரவத்தன்மை அதாவது நீர் இந்த நான்கு பூதங்களும் சேரும்பொழுது தான் இந்த உலகம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது இதே தன்மையில் தான் இந்த உடலும் உருவாகுது அப்போ இது ரெண்டுமே ஒரு பருப்பொருளான உண்டானது ஒரு திடத்தன்மையினால் உண்டானது இது தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டது இது நிலையானதா அப்படின்னு கேட்டால் ஒரு காலத்திலும் இது நிலையானது கிடையாது இது இது ஒரு அசம்பாவிதம் அவ்வளோதான் இது எதாச்சியே நடந்தது இது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது நிலையாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை தொடர் மாறுதலுக்கு இருக்க ஒரு கட்டத்தில் அழியவும் கூடியது அழிஞ்சு மறுபடியும் வேறு ஒரு உருவத்தில் திருப்பி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இது தொடர் மாறுதலுக்கு உட்பட்டது இது வந்து ஒரு தூளமான ஒரு கடினத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு காலத்திலும் நிலையானது கிடையாது அப்போ இதுக்கு இது இது வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் இதை வேலை செய்ய வைக்கிறதுக்குன்னு ஏதோ ஒன்று இருக்குமே அது என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து முழுக்க முழுக்க நிலையான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது அது என்ன அப்படின்னு பார்த்தா அது அந்த சித் சுரூபமானது தான் இறைத்தன்மை பிரம்மநிலை அப்படின்னு இந்த மாதிரி பல பேர்களில் சொல்கிறோம் பார்த்திங்களா அது என்னங்கிறத நமக்கு பிடிச்சிக்கிட்டால் போதும் இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கனவு நிலையிலையும் சரி விழுப்பு நிலையிலையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த சிற்றூபத்துக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது பார்க்கக்கூடிய பேதம் தான் வித்தியாசமாக இருக்கும் அதாவது சொப்பனாவஸ்தை ஜாக்கிரதாவஸ்தைன்னு சொல்லுவாங்க சொப்பனாவஸ்தான் தூக்கம் கனவு ஜாக்கிரதாவஸ்தான் கண் விழிச்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு கனவு வருது கண் முழிச்சதுக்கப்புறம் அந்த கனவு எப்படி ஆயிடுது பொய்யா போயிடுது அப்போ நாலு பூரா நம்ம வந்து கண்ணு மொழிச்சு எல்லாம் இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தூங்க போயிடுறோம் மறுபடியும் கனவு வருது அப்போ இந்த விழிச்சிட்டு இருந்ததுலாம் எப்படி ஆயிடுது கனவாக மாறிப்போயாது அதெல்லாம் பொய்யா போயிடுது கனவு தான் நமக்கு வந்து நிதர்சனமாக இருக்குது கண்ணு முழிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த கனவை நம்ம வந்து ஒரு உணர்ச்சியோட நம்ம இது பண்ணி இப்போ இந்த உணர்ச்சி அடுத்தவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது இது வந்து சராசரியாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்படியே தன்னுடைய ஆயுட்காலத்தை நகர்த்துறான் அவனுக்கு வந்து கனவை மட்டும்தான் பொய்யன்னு நம்பிக்கிட்டு இருக்கான் விழுப்பு நிலையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உண்மைன்னு இருக்கான் அவன் வந்து முக்தி அடைகிறான் அந்த மோட்சம் ஞானம் அடைகிறான் அந்த ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கண் விழித்து பார்த்துருக்கக்கூடியதுமே வந்து வெறும் ஒரு கனவு மாதிரி தான் அவனுக்கு தெரியுது ஓ இதுவும் பொய் தானா அப்படின்னு அவனுக்கு வந்து தெரியுது இவன் உணர்ந்த ஒரு விஷயத்தை அடுத்து அடுத்தவனுக்கு உணர்த்த முடியுமானா அதுவும் அவனால் முடியாது எப்படி இவன் சராசரி ஒரு அஞ்ஞானியாக இருக்கும் பொழுது அவனுடைய கனவை வந்து பொய்யன்னு நினச்சிட்டு இருந்தானோ அதே ஆள் ஞானம் அடைந்ததற்கு பிறகு கண் விழிச்சு பார்த்துட்டு இருந்தது பொய்யே அப்படின்னு உணர்ந்தோம் அதையும் அந்த கனவையும் இன்னொருத்தங்கிட்ட வந்து உணர உணர வைக்க முடியாது அதே போல் இந்த விழிப்பு நிலையில் பார்க்குற இதையும் கனவுங்கிறது இன்னொருத்தங்கிட்ட உணர வைக்க முடியாது அது அவரவர் உணர்ச்சியினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தான் ஸோ நீ ஞானி ஆனேன்னா மட்டும்தான் இந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு நீ வந்தேன்னா மட்டும்தான் உனக்கு அது என்னன்னு தெரியும் இன்னொரு வகையிலையும் நமக்கு தெரியும் எப்படின்னா மரணம் அப்படின்னு ஒன்று இந்த மரணம் அப்படிங்கிறது ஒன்று சம்பவிக்கும் பொழுது எல்லாருக்குமே இது இந்த டெஸ்னி ஆஃப் சோல் ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் வர அதே விஷயம் லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஒர்லேயும் அதை பார்த்துருக்கோம் ஸோ எங்கேயுமே மாறுபடவே இல்லை வசிஷ்டர் சொல்கிறார் பாருங்கள் மரணம் அப்படிங்கிறது ஒன்று யாருக்கு சம்பவிக்குதோ அந்த ஒரு நிலை இந்த உடல் விட்டு மேல் ஒரு நிலை அப்படிங்கிறது அவன் போகும் பொழுது அந்த நொடி பொழுதே தான் வாழ்ந்த அத்தனையுமே வந்து அவனுக்கு ஒரு கனவு போல் இருக்கணும் இதே வார்த்தை வந்து லாஸ் வேந்தஸ் ஸ்பிரிட் ஓர்டில் இருக்குது இதே வார்த்தை டிஸ்னி ஆஃப் சோல்ஸ்லேயும் இருக்குது ஸ்பிரிட் வேல் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க அந்த இறந்து அந்த உடல் விட்டு அந்த ஆன்மா பிரிஞ்ச உடனேயே இத்தனை நாள் வந்து அந்த நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் கண்ட கனவு போல் இருக்குமா டான்னு கண்ணை முடிச்ச மாதிரி இருக்கு என்னடா அது இவ்வளோ நேரம் கனவு கண்ட மாதிரி இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க வசிஷ்டரும் அதே விஷயம் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மரணம் அப்படிங்கிறது சம்பவிக்கும் பொழுது வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒரு சொப்பனம் போலவே தான் இருக்கும் அடுத்து என்ன நடக்கும் நமக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா வேறு ஒரு உடல் வேறு ஒரு காலம் வேறு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திற்கு ஏற்றார் போல் அந்த ஒரு உருவத்தை மாற்றிட்டு போயிட்டே இருக்கும் முந்தைய பிறவியினுடைய எந்த விதமான ஞாபகங்களும் அவர்களுக்கு இருக்காது முந்தைய பிறவியினுடைய எந்த விதமான அனுபவங்களும் அவர்களுக்கு இருக்காது புது உடல் புது தன்மை புது இடம் அப்படின்னு சொல்லி புதுசாக எதையும் ஒன்று தேடிட்டு அதுபடி போயிட்டே இருக்கும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு ஞானிக்கு பார்க்கும்பொழுது இது எல்லாம் அவங்களுக்கு எல்லா அப்படியே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து தெரியும் அப்போ நிதர்சனம் உண்மை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கிறதும் கனவாக தெரியும் அப்போ சொப்பனாவஸ்தை ஜாக்கிரதாவஸ்தேன்னு உண்மையில் ரெண்டெல்லாம் கிடையாது ஞானம் அடைஞ்சிட்டோம்னா ரெண்டுமே ஒன்று தான் சும்மா பேச்சுக்காக புரிதலுக்காக இது சொப்பன அவஸ்தை இது சொல்லிகிட்டு இருக்கோம் உண்மையில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது ஸோ அந்த ஞானம் அடையும் பொழுது இது எல்லாமே நமக்கு வந்து புரியும் அத்தனைக்கும் உண்டான தேவைக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் இந்த நூட்களில் இருக்குது படித்தா மட்டும் பற்றாது அதை பயிற்சியும் பண்ணி பார்க்கணும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறார் அவர் அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறாரு இந்த சிதாகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்ன சிச்சரூபத்தினுடைய மறுபெயர் தான் பிரம்மத்தினுடைய மறுபெயர் தான் எல்லாம் ஒன்றுமில்லேன்னு சொல்கிறது தான் அந்த சிதாகாயம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே வெம்பரப்பு அப்படிங்கிறது சரிங்களா இந்த சிதாகாய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியதை என்னுடைய மனசுக்கு புரியற மாதிரி தெளிவாக கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விலக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே வசிஷ்டர்னு சொல்கிறாரு நம்ம இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நகரத்தை நம்ம வந்து நினைக்கிறோம் அந்த நினச்ச மாத்திரத்தில் நம்ம அந்த நகரத்து நகரத்துக்கு போயிடுறோம் இல்லையா அந்த நகரம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி விடிய தெரியுது அந்த கற்பன ஸ்வரூபத்தில் எல்லாமே அந்த நகரம் நம்ம முழுசாக நமக்கு வந்து தெரிஞ்சிருது அப்போ இங்கே இருக்கிறதுக்கும் அந்த நகரத்துக்கும் இடப்பட்ட காலத்தில் இடப்பட்ட ஒரு ஒரு இடத்துல ஒன்று இருக்கே அது என்ன ஒன்றுமே இல்லை என்ன கட்டணம் இருக்குதுன்னு சொல்லுவீங்களா அது அந்த விளையாட்டு பேசுகிறேன் சீரியஸாக சொல்கிறேன் அந்த நடுப்பு இடப்பட்ட இடத்துல என்ன இருக்குது வெம்பரப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது இதுதான் சிதாகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை சிஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் ஒன்று தான் சரிங்களா இப்போது ஒரு செடி வந்து இருந்து நீரை உறிஞ்சி எடுக்குது இது என்ன காரணத்தினால உறிஞ்சி எடுக்குதோ அதுதான் அந்த சிஸ்வரூபம் என்ன காரணத்தினால சூரியனுடைய கதிர்கள் எந்த அளவுக்கு அந்த வந்து அந்த சூரியனுடைய அந்த லைட் இன்டென்சிட்டி அதிகமாகுதோ ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது அதிகமாகும் தண்ணி வந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த ஒளிக்கு வந்து இந்த ஒலி கற்றைய ஒலிக்கிறணங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த விதமான தன்மைகளும் இல்லை நம்ம சூடுன்னு நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் அது சூடுங்கிறதெல்லாம் கிடையாது அது அது எந்த விதமான தன்மையும் இல்லாமல் அது ஒரு சூக்கமமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம வெளியே போகிறோம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பூரா லைட் இருக்குது லைட்டுக்கு ஏதாவது உருவத்தை நம்மளால் காட்ட முடியுமா இல்லை அது போல் தான் அந்த சிச்சுவரூபமும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல ஒரு ஞானம் அடைந்தவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் எந்த விதமான விகாரங்களும் இல்லாமல் அமைதியான ஒரு நிலையில் இருக்கும் அந்த அமைதியானன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அதுதான் சிற்ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு மரம் இந்த தாவர வகைகள் எல்லாமே அது ம செடி வகைகள்லேருந்து மர வகைகள்லேருந்து எல்லாம் அப்படியும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இது என்ன காரணத்தினால வளருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் சிச்சுவரூபம் என்ன அதே அந்த சூக்கம நிலையான அந்த ஒளியை வாங்கி தான் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது இதுதான் சிச்சுவரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ எல்லா விஷயத்தின் மேலே இருக்கக்கூடிய பிடிப்புகளையும் விட்டு ஒதுக்கி எல்லா விஷயத்து மேலே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க அதை வந்து அகற்றி நிறுத்தி ஒரு அமைதியான ஒரு மனோ நிலையில் இருக்காம்பார் அவன் அவன் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறதே அந்த சிஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது உணர்வ உணர்வோன் உணர்ச்சி உணரப்படுவது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூணுமே எந்த ஒரு இடத்துல நடக்குதோ அதுதான் அந்த சிதாகாய பெருவழி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது இங்கே நம்ம வந்து மரச் செடி கொடி இருக்குது மிருகம் இருக்குது நான் இருக்குங்கிறதெல்லாம் உணரும் பொழுது அந்த உணர்ச்சிகளாகவும் நம்ம போன ரெண்டு பதிவுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் சித்தனா என்ன ஒன்றா அறிவு இல்லாட்டி உணர்ச்சி உணர்ச்சியாக இருக்கும் பொழுது இந்த உலகம் தெரியும் அறிவாக இருக்கும் பொழுது எல்லாம் சமமாக தெரியும் இல்லைங்களா இது இது ரெண்டு நிகழ்வு சித்தாக நடக்குது இது எல்லாம் நடப்பதற்கு ஒரு இடம் கிடைக்கிது வருங்க அதுதான் அந்த சிதாகாய பெருவழி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இங்கே தான் அதிலிருந்து மாறுபாடு தான் வந்துகிட்டே இருக்குது அப்படி ரிட்டர்ன் போனோம்னா எல்லாமே ஒன்றாகிடும் இவ்வளோ தான் ஸோ இப்போ எல்லாத்திற்கும் ஆதியாக இருக்கக்கூடியது அந்த சித் சுரூபம் அந்த சித் சுரூபத்திற்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சிதாகாய பிரிவழிக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற நமக்கு நல்லா புரியும் நாமும் அந்த ஒரு தன்மையாகவே அப்படியே மாறிடுவோம் அப்படின்னு இப்போ ராமர் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு கேள்வி கேட்குறாரு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான் உண்மை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு மாறுபாடான ஒரு கருத்தினால் உண்டாவது தான் எல்லாமே வந்து வெறும் ஒரு சொப்பனம்தான் இந்த சொப்பனம் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும் அப்படின்னு சொல்லி அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அஞ்ஞானியாகவே நடந்துக்கிட்டு இருப்போம் இந்த அஞ்ஞானியாக நடந்துக்கிட்டு அந்த ஒரு ஞானியாக மாறுவதற்கு ஒரு கால அளவுன்னு ஒன்று இருக்கும்ல இந்த கால அளவுங்கிறது எவ்வளோ காலம் எவ்வளோ காலத்துக்குள்ளே அவன் அந்த அஞ்ஞானி ஞானியாவா இந்த இந்த ஒரு டைம் பீரியடை கொஞ்சம் சொல்லுங்களேன் எவ்வளோ குதிரக்கமாக கேள்வி கேட்குறாரு கரெக்டாக யூஸ்ஃபுல்லான ஒரு கேள்வி அப்போ ஒரு அஞ்ஞானி ஒரு ஞானியாக மாறுறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் இந்த டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதற்கு வசிஷ்டர் ரொம்ப அழகான ஒரு கதையின் மூலமாக இதற்கு எளிமையான ஒரு விளக்கம் சொல்கிறார் அதை நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ பார்க்கலாம் எவ்வளோ எவ்வளோ கால அளவு பிடிக்குதுங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கும் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கு வந்து அந்த கால அளவு நாளைக்கு என்ன நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்ப்போம் இந்த அடுத்த பதிவில் அந்த கால அளவு எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதுவரையும் நிறுவனங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணி நன்றி